உலகெங்கும் வாழும் தென்கோட்டா நேயர்களுக்கு வணக்கம். நாம டெய்லி கடந்து போகிற அந்த ஸ்ட்ரீட்ஸோட நேம் போர்டை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அந்த நேம் போர்டில் இருக்கிற நேமுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டீப் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒன்று இருக்கும், எக்ஸ்பெஷலி சென்னையில். ஏன்னா சென்னை ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷோடைய மிக முக்கிய அஃபிஷியல் ஹப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்தே டச், போர்ச்சுகீஸ் மாதிரி நிறைய நாட்டிலிருந்து உள்ளவங்களுடைய வணிக தொடர்பு இருந்ததுனால அவங்களோட ரிசம்பிளன்ஸும் சென்னையோட வீதிகளுடைய பெயர்களில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம இப்போ கூட பார்க்கலாம் அதை. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியையும் தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியும் சுமந்துட்டு இருக்கிற ஒரு தெருவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனியா? டேய், அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? அவங்களாம் ஏன் செத்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றான். ஆனா அந்த எல்லா கதையிலையும் ஒரு சில விஷயம் மட்டும் ஒத்து போகுது. இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நடந்திருக்கணும். இந்த செக்மெண்ட்டை நம்ம ஒரு மூணு விஷயமா பிரித்து பார்க்க போகிறோம். அமானுஷ்யம், அரசியல், ஆச்சரியம். ஸோ முதல் விஷயம் அமானுஷ்யம். 19th century ஜான் டிமாண்டின்ற ஒரு பிஸ்னஸ்மேன் போர்ச்சுகல்லிருந்து கிளம்பி சென்னை வராரு, அதாவது அன்றைய மெட்ராஸ் மாகாணத்துக்கு வராரு. அவர் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு ஏத்த இடமா சென்னையை பார்க்குறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கர்ஷீப் பிஸ்னஸில் இருந்தால் தன்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜான் டிமாண்டி. அதுக்கப்புறமா கார்மெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் திங்ஸை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதன் மூலயமா படிப்படியாக தன்னோட பிஸ்னஸை பெருக்கிக்கிடுறாரு ஜான் டிமாண்டி. ஸோ அதுக்கப்புறமா அர்பன் நாட்டுன்ற ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணி அப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு லோன் கொடுக்குற மாதிரி, அதன் மூலயமா இன்ட்ரெஸ்ட்டில் லாபம் எடுக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதிலிருந்து அவருடைய பிஸ்னஸ் லைஃப் இன்னும் க்ரோத் ஆகுது. முக்கியமாக அவர் தன்னோட பர்பஸ்க்காகவே அந்த டிமாண்டி காலனி பக்கத்திலே ஒரு பார்க்கை இவர் கிரியேட் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வர அந்த பார்க்குக்கு டிமாண்டி பார்க்குன்னு தான் நேம் இருந்தது. ஆனால் இப்போது அது கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணி கார்ப்பரேஷன் பார்க்காக மாற்றிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் மூலிமா வந்த லாபத்தின் மூலம் டிமாண்டி சென்னையில் பல இடங்களை விலைக்கு வாங்குறாரு. என்ன தான் பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்தால் கூட தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் டிமாண்டி இருந்தார். அதுக்கு காரணம் அவங்களுடைய மனைவி. ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு உடல்நல சரியில்லாத ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அதுவே நாள் போக்கில் அவங்களுக்கு ஒரு மனப்பிரச்சனையாக மாறுது. ஸோ இந்த சூழலில் ஜெர்மனியில் படிச்சுட்டு இருக்கிற தன்னோட பையன் கிறிஸ்டோஃபருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாரு ஜான் டிமாண்டி. அந்த லெட்டரில் தன்னோட மனைவியோட நிலைமையை பற்றியும் அவங்க அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்ற ஒரு நிலைமையை பற்றியும் ரொம்ப டீப்பாக எழுதுகிறாரு. ஆனால் அங்கேருந்து வந்த செய்தி டிமாண்டியை இன்னும் மனப்பிரழுக்கு ஆளாக்கிச்சு. ஏன்னா ஒரு கடல் பயணத்தின் போது கிறிஸ்டோஃபர் இறந்து போகிறாருன்ற ஒரு செய்தி தான் டிமாண்டிக்கு கிடச்சிது. ஸோ டிமாண்டியோட இந்த பையனோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ நாட்கள் கடந்து போகுது. மறுபடியும் தன்னோட பிஸ்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு டிமாண்டி. அப்போ கொல்கத்தாவுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாகுது. அவர் போயிட்டு வந்து பார்க்குறப்போ அவருக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் காத்துட்டு இருந்தது. தன்னுடைய மனநிலை சரியில்லாத மனைவியை யாரோ ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காங்கிறத உணர்றாரு டிமாண்டி. அதன் மூலயமா அவங்க கர்ப்பமாக இருக்கிறதையும் அறிஞ்சிக்கிறாரு. ஆல்ரெடி வாழ்க்கையில் அடிபட்டிருந்த டிமாண்டிக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிச்சு. தன்னோட வீட்டில் வேலை பார்க்குற யாராக தான் பண்ணியிருப்பாங்கன்னு அவர் யோசிக்கிறாரு. அதனால் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொள்கிறாரு. இதன் மூலயமா உண்டான கலவரத்தில் டிமாண்டியும் அவர் மனைவியும் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. இந்த ஸ்டோரியை தான் நீங்கள் டிமாண்டி 1 அந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இதே மாதிரி டிமாண்டியை சுற்றி பலவித நரேஷன்ஸில் ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரிஸும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து வேறு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு ஸ்டோரி இப்படி இருக்க, டிமாண்டி ஒரு மிகுந்த தெய்வ பக்தி உள்ள ஒருவரும், ஆர்ச் டயசிஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு திருச்சபை மூலயமா ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய நிலங்கள் செல்வங்கள் எல்லாம் போய் சேரணுன்ட்டு அதை தானமாக கொடுத்துருக்காருன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தோம், இன்றைக்கும் டிமாண்டி காலனி மேலே இருக்கிற பயம் ஏன் இன்னும் குறையாமல் இருக்குன்னா, நைட் ஆனால் அந்த இடத்துல குழந்தைகள் அழற சத்தம் கேட்குறதாகவும், யாரோ ஒரு ஒயிட் மேன் சேரில் உட்காந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், ஒரு ஒயிட் லேடி அங்கே நடந்து போகிற விஷயத்தை நிறைய பேர் பார்த்துருக்கிறதாகவும், இப்போ வரைக்கும் நாய்கள் அந்த ஏரியாக்குள்ளே வரவே இல்லை அப்படின்ற ஒரு இந்த மாதிரி கதைகள் தான் அந்த இடத்த பற்றின பயத்தை இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ நாள்பட இந்த ஸ்டோரிஸ் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுது. இதனால் சர்ச் நிர்வாகம் அந்த ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு வாட்ச்மேனை அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வாட்ச்மேனும் ஒரு மர்மமான முறையில் அங்கே இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்தின் மீதான பயம் இன்னும் அதிகரிச்சுது. டிமாண்டி காலனிங்கிறது நம்ம படத்தில் பார்த்த மாதிரி வர்ற ஒரு மாளிகை செட்டப்லேயோ ஒரு அரண்மனை செட்டப்லேயோ இல்லாமல், அது ஒரு அந்த காலத்தில் அஃபீஷியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு
ஒரு குவாட்ரஸ் ஒரு தொகுப்பு வீடு மாதிரி தான் வந்து அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது இந்த மாதிரி கதைகள் பரவ பரவ அந்த சர்ச்சில் உள்ள ட்ரஸ்டீஸ் வந்து டிமான்டி காலனியோட நிறைய வீடுகளை வந்து இடித்து ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து டிமான்டி காலனியில் நிறைய வீடுகள் இல்லை, அது ரெனோவேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க அந்த பிளேஸ் மேலே இருக்கிற கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. எக்ஸ்பெஷலி அந்த டிமான்டி ஒன் வந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அப்போல்லாம் யூடியூப் தானே. அப்போ யூடியூப் ஆரம்பித்த எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணி அந்த பிளேஸை பற்றின வீடியோஸ் நிறைய வந்து யூடியூப்பில் கொட்டி கிடக்குது. நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் இப்போது அந்த பிளேஸை ரெனோவேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா மக்கள் மத்தியில் அந்த இடத்தின் மீதான ஒரு பயங்கிறது கொஞ்சம் கம்மியாகிட்டு வருதுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததா அரசியல். எப்பவுமே பிஸியாக இருக்கிற சென்னைக்கு மத்தியில் ஒரு ஆளே நடமாடாத ஒரு இடம் இருந்தால், இல்லீகலான விஷயம் பண்ணுறவங்களும் மது போதைக்கு அடிமையானவங்களும் அந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுக்காகவே தான் இந்த இடத்தின் மீது இவ்வளோ கட்டுக்கதைகள் கட்டப்பட்டுச்சுன்னும் அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க. அடுத்ததா சிட்டிக்கு சென்டரில் இவ்வளோ ஒரு பாஷான ஏரியாவில் ஒரு இடம் சும்மா இருந்தால் விடுவாங்களா? முக்கியமாக ரியல் எஸ்டேட்காரங்களாலேயும் புரோக்கர்ஸாலேயும் தான் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டு அந்த இடத்தின் மேலான பயம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகப்பட்டுச்சுன்ட்டு ஒரு நரேஷன் இருக்குது. ஏன்னா டிமான்டியால் உருவாக்கப்பட்ட பார்க் இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது, மக்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பார்க்கில் இல்லாத டிமான்டி அந்த காலனியில் மட்டும் இருப்பார். மூணாவதா ஆச்சரியம், டிமான்டி காலனி 2 பார்த்தாச்சுங்க? டிமான்டி காலனி 1 ஒரு சீக்குவலாக தான் இந்த படமே பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் வருது. இன்கேஸ் நீங்கள் டிமான்டி காலனி 1 ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களால் நிறைய இடங்களில் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த படத்தில் டிமான்டி மட்டும் இல்லை, அவரை விட பெரிய ஹெட் ஒருத்தர் அவருக்கு இருக்காரு. அவரை பற்றின ஒரு சின்ன பேக் ஹிஸ்ட்ரி இந்த படத்தில் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் த அன்சங் ஸ்டோரி ஆஃப் ஃபாலன் கிங்டம்ன்ற ஒரு புக்கை பற்றி சொல்கிறாங்க. இன்னும் ஸ்பெஷலாக அந்த டிமான்டியோடைய குரூப்பில் இருந்து கரண்ட் சிச்சுவேஷனில் ஒருத்தர் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கடைசியில் காட்டுறாங்க. இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்ல நான் சொன்னேன் இல்லையா, இறந்து போன டிமான்டியோட பையனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பையன்தான் இவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த பையனுக்கும் இந்த படத்தில் கடைசியாக காட்டப்படுற ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த சம்மந்தம் தான் தேர்ட் பார்ட்டுக்கான லீடாகவும் இருக்க போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்.